வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். இந்த வீடியோவில் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி இது போகலாம். ஸோ டிமாண்ட் சப்ளை அந்த ஜோனை வச்சு ஒவ்வொரு சார்ட்லேயும் என்ன மாதிரி நடந்திருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற இந்த லெவல் தான் வந்து டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்லா மேலே போகும். இங்கே எடுத்துருக்கு பாருங்கள். அடுத்து இதுதான் வந்து சப்ளை ஜோனாக வந்துருந்துட்டுருக்கு, 20,200. ஸோ இங்கே வந்து 19,200லேருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்து சப்ளை ஜோனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த ரேஞ்ச் வந்து 542 இருக்குது. ஸோ இங்கே வந்து அது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும், இல்லை இந்த டிமாண்ட் ஜோனாக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா கீழே வர வாய்ப்புகள் வந்துருக்கு. இல்லைன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இருந்துகிட்ருக்கும். டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் இருந்தாலே அந்த ரேஞ்சை தொட்டு தொட்டு திரும்ப டிமாண்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுக்கும். அது எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து நல்லா வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. டே சார்ட் பார்ப்போம். பாருங்கள், இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக் போட்ட இந்த ரேஞ்ச் தான் வந்து டிமாண்ட் ஜோனாக இருக்குது. மேலே இருக்கிற இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்குது. ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ டிமாண்ட் ஜோனில் இருந்துகிட்ருக்க அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நிலைமையில் இதை மட்டும் உள்ளே வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து கீழே போயிடும், இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த ஹேமர் மாதிரியே இங்கே ஒரு ஹேமர் போட்டுச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே டிமாண்ட் ஜோனுக்குள்ளே இங்கேருந்து நல்லா வந்து மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்டார் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் மாதிரி போட்டுருச்சு அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோன் வீக் ஆகிரும், கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஜோன்லேருந்து எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நடக்கும். அப்படியே வந்து நம்ம 1 hour வருவோம். மேலே இருக்கிற இந்த ஜோனு சப்ளை, கீழே இருக்கிறது டிமாண்ட் ஜோனு. சேம் இங்கே பின்பார் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு ரைஸ் ஆனிச்சுன்னா நல்லா வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, சப்ளை ஜோனை வந்து தொட்டுரும். ஸோ சப்ளை ஜோனை பிரேக் ஆகுதா அல்லது அங்கே அது ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் தொட்டோட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 2 times வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துலையே. ஆனால் நல்ல ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸு லாங் பாடி போட்டு க்ளோஸ் ஆகலை, அதனால தான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அடங்கி இருக்கிற 2 தடவை சப்போர்ட் எடுத்தோம். அந்த மாதிரி நாலு நீளமான கேண்டில்ஸ்டிக்ஸ் மண்டே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸு சப்ளை ஜோனை போய் தொட்டுரும். சப்போஸ் எங்கே பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் நீளமாக போட்டுச்சு அப்படின்னா இந்த லெவல் தொட்டு கீழே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. சீப்பேரில் வந்து பாருங்கள், லோயர் வேலி சீப்பேர் க்ளோசிங் ப்ரைஸும் சீப்பேரு கீழே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த ரேஞ்சில் வந்து இங்கே கீழேருந்து மேலே R1 பிரேக் பண்ணி புல் பேக் பையன் குடிச்சுன்னா மேலே, அல்லது R1லேருந்து செல்லிங் போட்டுச்சு அப்படின்னா கீழே ஒரு வாய்ப்பு இருக்குது. சீப்பேரில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுவோம். S1 மேலேருந்து கீழே பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா கீழே, S1 வரைக்கும் வந்து சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப மேலே. இங்கே R1லேருந்து திரும்புனா S1 சப்போர்ட் எடுக்குதுன்னா R1 இந்த ரேஞ்ச் இருக்கும். இதையும் பிரேக் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும் எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு கீழே போகுதா, அதுதான் நம்ம மானிட்டர் வந்து பண்ணணும். என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் செக் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.